ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாப் கேம்பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ஹெவி வாட்டர் போர்டு, அதாவது HWB அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசாங்க வேலை தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். மொத்தம் பார்த்திங்கன்னா 226 வேகன்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக பார்த்திங்கன்னா நல்ல வேகன்சி தான். அக்ராஸ் ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவில் எங்கே வேணால் உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக போடலாம், போஸ்டிங்ஸ் போடலாம். என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 போஸ்ட் இருக்குது. கேட்டகரி ஒனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 போஸ்ட்டு: கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிஸ்ட்ரி, லெபார்ட்டரி, பயோசைன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 டைஃபென்ட்ரி ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. கேட்டகரி 2ல, அதாவது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் போஸ்ட் கேட்டகரி 2ல என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், பிளான்ட் ஆப்ரேட்டர், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், டியூனர், மெக்கானிஸ்ட், வெல்டர், டிராஃப்ட்மேன். நான் வந்து இதில் வந்து இது வந்து கேட்டகரி 2 ஸ்ட்ரைஃபென்ட்ரி அப்படின்றவங்க. அடுத்து என்ன போஸ்டர்ஸ் இதை விட்டுட்டு எடுத்தது என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியன், சயின்டிஃபிக் ஆப்ரேட்டர், சயின்டிஃபிக் ஆஃபீஸர்ஸ், நர்ஸ், ஸ்டெனோகிராஃபர், கிரேட் 2, கிரேட் 3, அப்பர் டிவிஷன் கிளர்க். நான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் யாராருக்கெல்லாம் கம்பேர் பண்ண, அதாவது எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே யாராருக்கெல்லாம் அதிக குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த கம்பேர் ஆகும் அது மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற, அதாவது கேட்டகரி 1க்கு ஃபஸ்ட்டு 5 போஸ்ட்டில் வந்து டிப்ளமோ இன் கெமிக்கல், அதாவது ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரி அண்ட் பயோசைன்ஸ், இதுக்கு மட்டும் நீங்கள் பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். பயோசைன்ஸ்க்கு வந்து பிஎஸ்சி இன் பயோ கெமிஸ்ட்ரி, அப்படி இல்லைனா பயோசைன்ஸ், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி முடிச்சிருந்தாலே ஓகே தான். கேட்டகரி 2, அதாவது பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2க்கு என்னென்ன போஸ்ட், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அண்ட் பிளான்ட் ஆப்ரேட்டர், இதுக்கு வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதும். பட் நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கணும், அதுவும் 60% மார்க் இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிளும், அதை பார்த்துங்க. ரெண்டாவது என்னென்ன போஸ்ட், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், டியூனர், வெல்டர், டிராஃப்ட்மேன், இதுக்கு வந்து நீங்கள் 10th 60% மார்க் வித் ஐடிஐ முடிச்சிருக்கணும். முழுசாக இதோட நீங்கள் எலிஜிபிளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸை நீங்கள் படிச்சு பாருங்கள், ஐடிஐ முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துங்க. நர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும், டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சிருக்கணும், 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், அதை பார்த்துங்க என்னென்ன வேணும் அப்படின்ட்டுன்னா. பெருசாக சொன்னால் வீடியோ வந்து ரொம்ப பெருசாகிடும், எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு முழுசாக விவரம் வேணும் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்த்துக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் 2க்கு 10th முடிச்சிருக்கணும், ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும், டைப் ரைட்டிங்கை தெரிஞ்சிருக்கணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், அதாவது டேட்டா என்ட்ரி, டேட்டா ப்ராசஸிங்கை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி தாங்க ஸ்டெனோகிராஃபர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், 50% மார்க் இருக்கணும், ஸ்டெனோ, அதாவது ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும், 30 வேர்ட் பர் மினிட் இங்கிலீஷ் டைப்பிங், அதில் வந்து 80 வேர்ட் பர் மினிட் இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபர் தெரிஞ்சிருக்கணும். அப்பர் டிவிஷன் கிளர்க், இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், 50% மார்க் இருக்கணும், மினிமம் டைப்பிங் ஸ்பீடு 30 வேர்ட் பர் மினிட், கம்ப்யூட்டர் டேட்டா ப்ராசஸிங் இது பேசிக் நாலேஜ் இருந்தால் மட்டும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 5 போஸ்ட்டுக்கு 18-24 இருக்கணும், 6-12 போஸ்ட்டுக்கு 18-22, டெக்னீஷியன் சிடி அதுக்கு 18-33 வரைக்கும் இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் படி. நீங்கள் அதுதான் கீழே ஒரு லைன், கோ த்ரூ த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை படிச்சு பாருங்கள் நீங்கள் எலிஜிபிளா இல்லையான்னு. பே ஸ்கேல் நல்ல பே ஸ்கேல் இருக்காங்க. 7th பே கமிஷனில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே நல்ல சம்பளம் தராங்க, அதாவது நல்ல சம்பளம்ன்றது கரெக்டான சம்பளம் தராங்க. தயவுசெய்து சம்பளத்தை கார் பண்ணுங்க. முதல்ல வேலை கிடைக்கிறத பற்றி பார்க்கலாம். எப்படி எடுப்பாங்க செலெக்ஷன் ப்ரொசர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ கண்டிப்பாக எடுக்கலாம், லெவல் 1 டெவலப் டெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா ஃபார் ஜென்ரல், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கெலாம் ஃப்ரீ, அதனால எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். மிஸ் பண்ணதை 100 ரூபாய்க்காக பார்க்காதீங்க, அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10-7-2018, ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 25-5-2018, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜூலை அப்படின்னா ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக நடக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறோன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தயவு செய்து நோட்டிஃபிகேஷனாக படிங்க. ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, நான் சொல்கிறத விட நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஏன்னா டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் இதோட ஒரு பெட்டரான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் லைக்ஸ், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.